எல்லோருக்கும் ஒரு சமசபமான வணக்கம் சன் டிவியில் சுந்தரி சீரியல் ப்ரோமோ வரும் அப்படின்னு சொல்லி நேத்தியே வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்த மாதிரியே ப்ரோமோ நேற்றியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ப்ரோமோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலனா இனிமேல் பாருங்கள் ஸோ தொடர்ச்சியாக போடுவாங்க விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு எப்போது இந்த சீரியல் வரப்போது இந்த சீரியலை பற்றி ஒரு முழுமையான தகவல் வெளியாக ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே அதை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா சுந்தரி இந்த சீரியல் வந்து கனடா சீரியலுடைய ரீமேக் தான் ஸோ கனடா சீரியல் அப்படின்னா அதுவும் சன் டிவியுடைய இன்னொரு பிராண்ட் உதியா டிவியுடைய சீரியல் அப்படிங்கிறது தான் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா தமிழில் இப்போ ரீமேக் பண்ணுறாங்க ரீமேக் பண்ணுறப்போ நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா இந்த சீரியல் வந்து லாங் லைஃப் ஓடுமா இல்லை அதில் இருக்கிற எபிசோட் அளவுக்கு தான் ஓடுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ அதில் என்ன சன் டிவி தரப்புலேருந்து சொல்லுவாங்க அப்படின்னா எப்போதுமே சன் டிவியை ஒரு சீரியல் கொண்டு வந்தாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் எபிசோடு கொண்டு வருவாங்க டிஆர்பி அவங்களுக்கு கொடுக்காத பட்சத்தில் டைம் எப்படியாவது ப்ரமோஷன் பண்ணியாவது டிஆர்பி கொடுக்க வச்சிருவாங்க பட் இது எல்லாம் ஒரு பக்கம் மீறி போக அண்ட் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக ரசிகர்களுக்கு இந்த சீரியல் பிடிக்கல அப்படின்னா மட்டுமே தான் வந்து சன் டிவியை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியலை நிப்பாட்டுவாங்க இல்லைனா ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் மட்டும்தான் சீரியலை நிப்பாட்டுவாங்க அதனால் இந்த சீரியலை குறைஞ்சபட்சம் தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த சீரியல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சேனலில் கொண்டு போக போகிறாங்க அதாவது ஒரு பெண் சுந்தரி அந்த பெண்ணுடைய ஒரு அழகான வாழ்க்கையே இந்த சீரியலில் சொல்ல வராங்க கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படி நினைக்கிறேன் அந்த பெண் வந்து ரொம்பவுமே எப்படி சொல்ல ப்ரௌனிஷாக ரொம்ப கருப்பாக இருக்காங்க ஸோ அதை நான் வந்து மார்க் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு யாரும் தப்பாக நினைக்க வேணாம் அண்ட் அவங்கள சார்ந்த கதைக்கலந்தான் இந்த எபிசோட்ஸில் இருக்கப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த சிறையில் நடிக்கிறவங்க முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க பெயரெல்லாம் என்ன வெளியாகலை வெளியானேனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்